நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்கின் ஒயிட்னஸ் ஆகிறதுக்காக வந்து ஃபுட் என்னென்னலாம் எடுத்துக்கலாம், எப்படிலாம் எடுத்துக்கலாம், என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, இப்படிலாம் வந்து டிப்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃப்ரூட் சாப்பிட்றதுனால வந்து ஒயிட்னிங் ஆகிறதுக்கும் க்ளோயிங் ஆகிறதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்டா சாப்பிட்டா வந்து அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஆகும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வீடியோ தான் இது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நாம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோல போலாம். பொதுவா ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா வந்து ஒயிட்னிங்க்கும் க்ளோவிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நாம இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகிறதுக்கு பாக்குறதுக்கு ஒரு பிரகாசமா இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறோம். அதுக்காக என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட போறோம் அப்படிங்கறது தான் சொல்ல போறோம். நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் பத்தான் பேச போறோம். அதுல முதல் இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மாதுளை பழம். அந்த மாதுளை பழத்தை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு அழகா இருக்கும். மாதுளை பழம் நம்ம சாப்பிடறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து நம்ம பிளட் தேவையான அனைத்து ஒரு விதமான சக்தியும் அது கொடுக்குது. அது நாம வந்து நம்ம ஸ்கின்னையும் க்ளோவிங் பண்றதுக்கு ரொம்பவே அற்புதமான சக்திகள் இருக்கு. அதனால வந்து இந்த மாதுளைய உங்களோட டேபிள்ல முதல் இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து பப்பாளி இருக்கு இல்லையா, பப்பாளியை நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அப்புறம் ஈஸியா கிடைக்கிற பனானா, அன்னாசி, அப்புறம் லெமன் வந்து நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி பிளம்ஸ், இது மாதிரியான ஒரு 8 ஃப்ரூட்ஸ் நீங்க கரெக்டா நீங்க எடுத்து வச்சீங்க. இது வந்து டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பவுல் எடுத்துங்க. அதுல வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நீங்க வந்து சின்ன சின்ன கட் பீஸா எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது இருக்கும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இருக்கட்டும். இது இல்லாம வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஜூஸ் போட்டு சாப்பிடறப்ப வந்து நம்ம வந்து சுகர் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. என்ன ஒரிஜினலான ஒரு ஆர்கானிக்கா என்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிடுற பட்சத்துலதான் இந்த மாதிரியான எஃபெக்ட்கள் நம்மளுக்கு கிடைக்க வரும். அதுல வந்து நம்ம கெமிக்கலை போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் கெமிக்கல் தான். அதனால தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி சுகர் கண்டென்ட் எடுத்து எடுத்துக்க வேணாம். என்ன நேச்சுரலா கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. அந்த வகையில வந்து முதல்ல வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், அது மாதிரி வந்து ஆப்பிள், வாட்டர் மெலன், அப்புறம் மேங்கோ, அப்புறம் வந்து நம்மளோட மெயினான மாதுளை. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே வந்து நம்ம உடம்பு அடாப்ட் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்தீங்கனாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ். இன்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, இன்னைக்கு வந்து இந்த ஜூஸ் சாப்பிட வரோம், நாளைக்கு இந்த ஜூஸ், இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பழங்கள் சாப்பிட வரும். அது மாதிரி வந்து உங்களை டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும்.